ஆர்டர் வந்திருக்கு, இப்போ நம்ம கைக்கு வாங்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. இங்க பாருங்க, ஏதோ ஒரு பார்சல் நம்மளுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. யாரு அனுப்பிச்சான்றது வந்து வீடியோ அப்புறமா சொல்றோம். ஓகே, இது என்ன பார்சல் தெரியல. அது தெரியுது அவருக்கு, அவருக்கு வந்து தெரியுது. இதுல போன் செக் பண்ணி எடுப்பாடா கிட்ட வந்து சொல்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இங்க பாருங்க, ஏதோ ஒரு பார்சல் நம்மளுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. இது வந்து எங்களுக்கு போன் போட்டு நாலு நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க கிஃப்ட் உங்களுக்கு வருது அப்படின்ட்டு. யாரு அனுப்பிச்சான்றது வந்து அப்புறமா சொல்றோம். ஓகே, இது என்ன பார்சல் தெரியல. பெருசா இருக்கு, என்னன்னே தெரியல. பிரிப்புமா? வச்சனா பிரிப்புமா? பிரி, இந்த பிரி. அப்பா, இப்படி பிரிக்கணுமோ எப்படின்னு தெரியல. எவ்வளோ இருப்பட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குதுல்ல. என்ன பெருசா இருக்குது, தீபாவளி கூட இங்க பாரு வந்துருக்கு. ட்ரைபேடு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. போட்டிருக்கோம் அது அப்புறமா அப்புறமா தரேன். एक्चुअली நாங்க வாங்குறோம்னு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாவே நிறைய எப்படின ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டே இருந்தோம். இதுமே நல்லா இல்ல. தப்பாயிட்டேன். வேணுமா இது? அங்க போய் விளையாடு போகமா? இந்தா அங்க போ. இந்தா 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 இந்த பால் சரி ஓபன் பண்ணி பார்த்தலாமா? ஆனா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதா இருக்கு. பார்த்தலாமே. ஓபன் பண்ணி சீனே இருந்தா என்கிட்ட காசு இல்ல. காசு இருக்கும்போது ஒரு டைம் ஆர்டர் போட்டா கேன்சல் ஆயிடுச்சு. இந்த இந்த பால் போடு அப்பா, பால் நீ பாரு, உட்காந்து பாரு. இங்க உட்காரு, இங்க உட்காரு. நான் உட்காந்து பாரு. அச்சா, நான் சொல்றதெல்லாம் கேப்பா. நீ கேப்பதானே? அப்பா சொல்றது கேளு. இங்க உட்காரு, இங்க உட்காரு. பட்டி இது எதுதான் ஓபன்னே தெரியல பட்டி. எனக்கு உட்காந்து உட்காந்து பாரு, உட்காந்து பாரு. முழு பூசணிக்காய் நாய் ஊறிட்டு மாதிரி ஊத்திங்க. இந்த பால் இந்த ஓபன் ஓபன் பண்ணிட்டேன். அம்மா ஓபன் பண்ணிட்டேன். உனக்குதான் இது. ஆனா எப்படி ஒரு ஆறு அடி ஏழு அடி வரும்னு தெரியல. அம்மா அம்மா சைஸ் தான் இருக்குது, ஒரு முழை சைஸ் தான் இருக்குது. இது உனக்கு தான், இது உனக்கு தான். அப்புறமா வரலாம். இது எப்படி இது பண்றதுன்னு தெரியலையே. ஹைட்டு தூக்குறதுன்னு தெரியல. லாக் எடுத்துட்டேன். ஐய், வந்துச்சு பட்டே. ஆ, இதோ வருது. இப்போ வந்து அடுத்த இது 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 எடுக்கணும். ஓகேவா? ரெண்டு வரும், ரெண்டு லேயர் மாதிரி வரும். ரெண்டா மூணு வரும் நினைக்கிறேன். போய் இப்படி வச்சு லாக் பண்ணிடணும். என்ன இது? அப்புறம் இரு இரு, என்னென்னமோ என்னென்னமோ வருது. இரு பாப்பா, நீங்க வந்துரு வா, இங்க வந்துரு. பாரு, நீ பாரு.
நீ பார் நீ பார் நீ பார் கம்மனர் வச்சனே ஹாய் ஆ ஓகேவா ஆ இரு 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 இது தனியா தூக்கலாம் போல இருக்கா ஆ எவ்வளவு வேணா தூக்கி எப்படி லாக் பண்றது தெரியலையே கம்மனர் அரிய வச்சனே வச்சனே இரு ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்து ரொம்ப சாட் பண்ணினே இருந்தானே அத அவங்க அக்கா கிட்ட தூக்கி குத்தம்ஸ்டோம் ஆமா வெளியில அங்க இருந்து கத்த போறான். அப்புறம் டிரைவ் இந்த ஸ்டாண்ட் இல்லாம அம்மா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அம்மா வர முடியல. இப்ப அம்மா வந்து கேமரா எடுக்க அப்புறம் மூணு பேர் சேர்ந்து வந்து நாங்க வீடியோல வருவோம். ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எல்லா வீடியோலயும் பாருங்களா, நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்போம். அம்மா தான் கேமரா பாடு எடுப்பாங்க. எடுக்கக்குள்ள ஐயோ கை வலிக்குது, கை வலிக்குது. அம்மாவும் என் கூட வந்து பேசுவாங்க, அவங்களுடைய பேச காட்டுவாங்க. சரியா, மெயினா அம்மாக்காக மட்டும்தான் இது. சோ வந்து நாங்க ஏதாவது ரீல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு டேக் பல டேக்கா போவோம். அம்மா அழுதுருவாங்க. நாங்க வாங்கணும்னு நினைச்சோம். ஏர் வருதுல்ல. ஆமா, இது ஓபன் பண்ணி லாக் இது. ஏன்னா என் ஹைட்டுக்கு வருமா? வரும் வரும். என் ஹைட்டுக்கு வருமா? ஓகேவா? அப்புறம் மறுபடியும் இதை தூக்கி இதை தூக்கி இப்படி வச்சுட்டு குறுக்கில் வச்சு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி புரியுதா? அப்ப போனுக்கு வந்து நம்ம ரீல்ஸ் எடுக்கிறதும் இப்படி வச்சு எடுத்துக்கலாம், அப்புறம் ஹாரிசாண்டல்லையும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கலாம். சூப்பரா ஈஸியா ஈஸியா இருக்கும். நாங்க இது எதுக்காக நம்மளால இதை வாங்க முடியல? எனக்கு தெரியல, இதை வாங்கவே முடியல. காசுதான் பிரச்சனை. காசும் இல்ல, கிடைக்கல. நாங்க வந்து பாண்டியில எல்லாம் விசாரிச்சோம், எங்களுக்கு வந்து கிடைக்கல. இது மாதிரி கிடைக்கல. ஆமா, நிறைய இடத்துல விசாரிச்சு நாங்க அந்த ரிங் லைட் மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சைஸ் வந்து இன்ச் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்க எதிர்பார்த்தது ஹைட்டா எங்க ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இது வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க எங்களை ஊக்கப்படுத்தி இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன கேட்டு சொல்லவே இல்லை, வரும் அப்படின்னு சொல்லி எங்க அட்ரஸ் போட்டு எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய கூட பிறந்த அக்கா தான், அவங்க பொண்ணு தான். என் அக்காவுக்கு வந்து இங்கிலீஷ்லாம் நல்லா படிப்பாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி செல்லில் போயிட்டு ஆர்டர் போடுறதுலாம் வந்து எங்கள் ஸ்வேதா தான் பண்ணுவாள். அவள் தான் வந்து எல்லாத்தையும் இந்த ஸ்டாண்டு வாங்கணும், இந்த குவாலிட்டியில் வாங்கணும், இவ்வளோ இன்ச்சியில் வாங்கணும்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து எல்லாத்தையும் கிட்ட இருந்து போட்டிருக்கிறான். என் அக்கா அனுப்பிச்சிருக்க கிஃப்ட்டு சூப்பராக இருக்கு. சரி, நாளையிலேருந்து இதில் இருந்து தான் நம்ம வீடியோலாம் வரும். கொஞ்சம் ஆட்டமெல்லாம் இருக்கும். ஆனா வச்சன் கிட்ட இது ரொம்ப பாதுகாத்துதான் வச்சிருக்கணும். பாதுகாத்துதான் நீ வச்சிருக்கணும். இதை நம்ம இது பண்ணிடலாம், பட் சின்னதா ஆக்கி எடுத்து பீரோ மேல போட்டுக்கலாம். சரியா? சரி, ஓகே. அதான் பண்ணணும். இது வந்து இப்படி பண்ணா ரீல்ஸ் வச்சுக்கலாம், இப்படி வந்து வீடியோ லென்த் வீடியோக்கு இப்படி ஷேப் மாத்தலாம். சுத்திடலாமா? சுத்திடலாம். அடிக்கிறான்டா, அடிக்கிறான்டா. ஆனா இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஆனா வச்ச லைட்டா கை வச்சா கூட பொசுக்குன்னு ஊந்து உடைஞ்சிட்டு போயிடும் பாருங்க. வடையாது இது. கோயில் நல்ல குவாலிட்டியானது, நல்ல குவாலிட்டி தான். இது வந்து செல்போனை வச்சுட்டு நம்ம இப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்றது போல நான் திருப்பி பார்த்தேன். நான் கூட நினைச்சேன் திருப்பிலி தான் குத்துக்கிறாங்க, ஏதாவது ஸ்க்ரூ ஏதாவது கேட்டுறதுக்குன்னு நினைச்சேன். இது நல்ல வேலை எங்களுக்கு திருப்பிலி மாதிரியா இருக்கு. அதை மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பரா
வெயிட்னு போட்டுருக்கு. நான் வெயிட் தான் இது, வெயிட் தான் இது. இப்போ தான் நான் எடுக்கறனே கையில. ஆனா வெயிட்டா இருக்குல்ல. சம ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. எங்க அக்கா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு gift தான் இது. என்னன்னா எங்களுடைய வளர்ச்சிக்காக என்னோட அக்கா வந்து பிளான் பண்ணி கொடுத்து வந்து பேமெண்ட் வாங்குறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அதுக்கு வந்து gift. ஐய அவங்க 4 நாள் முன்னாடி தானே அவங்க ஆர்டர் போட்டேன்னு சொன்னாங்க. ஆமா எனக்கு வந்து சித்தி. சோ தேங்க் யூ சோ மச். இது வந்து எப்படின்னா எங்க மூணு பேருக்குமே இது வந்து வர்த்துன்னு சொல்லலாம், யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்னு கூட சொல்லலாம் இல்லையா. இது வந்து ஒரு பொக்கிஷ மாதிரி இதராக வச்சுக்கிறோம். வரப்பிரசாதம் தான் இது. ஆமா இது இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க, கண்டிப்பா யூடியூபர் மட்டும் தான் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் இந்த கம்பெனி யாரெல்லாம் இது மாதிரி வச்சிருக்கீங்க, ட்ரை பேட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை 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 பை.